ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் வேலை செஞ்சேன், அதோட வந்து இதில் ஒரு ரெசிபியும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் பிரியாணி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வைக்கிறேன். அது வந்து எப்படி வந்துச்சுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் மார்னிங்கில் தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அது நல்லா வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, இட்லியும் அதுக்கு வந்து வெள்ளைக்குருமா, அதுவும் தான் இன்றைக்கி வந்து வைக்கிறேன். இந்த வெள்ளைக்குருமா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதனால் டீட்டெயிலாக வந்து எடுக்கலை. இருந்தாலும் லைட்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட்டை சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, பட்டை இதெல்லாம் வந்து வறுத்து, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிடணும். அவ்வளோதான், பச்சை மிளகாய் இதோட மறந்துடாமல், காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகா தான் சேர்க்கணும். எல்லாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளைக்குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான், இது நல்லா கொதி வருது. இது சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து தோசை, இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த குருமா. வீரா எங்க வெயில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்து நாங்கள் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி அது மாதிரி வந்து காலையிலேயே வந்து உட்காந்துருந்தாங்க. வெயிலில் வந்து உட்காந்து பண்ண வேண்டாம், அதனால வந்து உட்காந்து பண்ணுங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நக்கலாக சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே தான் பண்ணணும், அங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காந்து பண்ணுங்க. வெயிலில் உட்காந்து பண்ணணும், வெயில் இங்கே நான் உட்காந்து பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்தையும் ஒன்றும் பாக்கி இல்லை. ஆஹா, அது செடியிலே உருவாகும். படுத்துட்ட வாழையும் சேர்த்து நறுக்கி விடுங்க. இதெல்லாம் பிடுங்க, நான் வந்துடும். பிடிங்க பாருங்க, வரலையா? இங்கேதான் உட்காருவே, நடம் பண்ணது பாருங்க. ஏ கம்படு பார்த்து அதை அதை அடிக்க விட்டுற மாட்டேங்க. நீங்க இந்த இதை கழிச்சு ஒன்றும் அடிக்க விட்டேன். நானும் வீரா ஒண்ண டிஃபன்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு தேவையான கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பிரியாணிக்கு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். அதுக்காக வந்து எங்களுக்கு ரசமும் வாழைக்காய் வறுவல் தான். பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தக்காளி வேக வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் பருப்பும் போட்டிருக்கேன். பருப்பு ரசம் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் மஞ்சள் மீன் தான் இன்றைக்கி வந்து வாங்கியிருந்தோம், அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து நிறையா இருந்தது. நான் டெய்லி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் கருவேப்பிலையோடு சேர்த்து. இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு என் ஹஸ்பண்ட் என் பையனுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வந்து போட்டிருந்தேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு விதமாக வந்து செய்யலாம். ஒன்று வந்து அப்படியே வந்து ஃபிஷ்ஷை வந்து மசாலா புரட்டி பிரியாணியில் போட்டு, அதாவது குக்கரில் போட்டு விசில் போடுறது. இன்னொன்று வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் போடுறது. நான் வந்து இது ரெண்டாவது மெத்தட் தான் இன்றைக்கி வந்து செஞ்சு பார்க்க போகிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுங்கிறனால அப்படியே போட்டால் மீன் எதுவும் கரைஞ்சிருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் கொஞ்சம் கரையாமல் இருக்குங்கிறக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஃபிஷ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாக தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட் ஃப்ரை பண்ணி ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம வந்து சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா திருப்பி வந்து நம்ம பிரியாணியில் போட போகிறோம், அதனால் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ அதை நல்லா பிசறி வச்சிடலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய, அதாவது ஒரு மீனே 5 கிலோ அந்த இடையில உள்ள மீன் மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா தனித்தனி பீஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது முள்ளே இல்லாமல் அந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். இது கொஞ்சம் சின்ன பீஸ், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம். இதெல்லாம் பிசறி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரியாணியில் போட வேண்டிய மீனை மட்டும் நம்ம வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்கிறதுக்கும் லை அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். முக்காவாசி இதில் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து இந்த அடுப்பில் மாற்றிக்கிறேன் நான். இப்போ மீன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு மசாலா ஐட்டம்லாம் பிரியாணியில் போடுற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். அதாவது கிராம்பு, அன்னாசிப்பு, ஏலக்காய் ஒன்று, மிரிஞ்சி இலை, பட்டை, இதெல்லாமே சேர்த்து போட்டுட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து இப்போ தான் அரைச்சேன், அதனால் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து இதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து போதுமானது தக்காளி, சின்னதாக 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவை வந்து லைட்டாக வந்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்று சுற்றியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் சைடில் வந்து மீன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் வந்து பார்த்துக்கிட்டு திருப்பி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நான் 1 மூடி அளவுக்கு துருவி அரைச்ச ஃபுல் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம இதில் கலந்துக்கப்புறோம். இதில் கொஞ்சமாக இப்போ மல்லித்தூளை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து வதங்கிடுச்சு, இதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நான் 1.5 கப்பு அளவுக்கு வந்து அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது 1:2 அந்த ரேஷியோவில் வந்து நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். பாலோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1:3 கப்பு வந்து தண்ணி வந்து சாரி பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவாக வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்லையே அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செய்கிறேன். இது வந்து நார்மல் புழுங்கல் அரிசியிலையும் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதையும் போட்டாச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் உப்பு காரம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ரசமும் கரைச்சி வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் இருக்குது, அதை வந்து தாளிக்கணும். இப்போ வந்து இது ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ லைட்டாக வந்து கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸை வந்து இதில் வந்து நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். புளிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இப்போது லைட்டாக வந்து கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை மீனை இதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மீனை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சு விசில் விட்டுடலாம். நான் வந்து இப்போ மீனை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஏன்னா ஹரி வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபிஷ் பிரியாணி வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். எனக்கு வந்து அதாவது நான் போட்டது கிடையாது, அதனால் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறக்காக தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, அது அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே போடுற மாதிரி போடுற மாதிரி ட்ரை பண்ணி நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வச்சுங்கிறதையும் நான் ஒரு லாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ மறுத்து வச்சுருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துட்டேன். அந்த ஆயில், அதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, கொஞ்சம் அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயோடு சேர்ந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம், எதுவும் வேணாம். மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 2 விசில் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி விடுங்க, கரெக்டாக இருக்கும். இது விசில் வந்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சதுனால அதையும் வந்து தாளிச்சு விட்டலான்ட்டு நான் அடுப்பில் வந்து கடாயி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் வந்து நான் வந்து சும்மா ஃப்ரை பண்ண தான் போகிறேன். அதாவது இதை வேக வைக்கல, நான் அதையும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ரசத்தை வந்து தாளிச்சு கொட்டிடலாம்.
இப்போ வந்து ரசம் வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய்க்கு தேவையான மசாலாலாம் போட்டு பிசறி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கனங்கனமாக இல்லாமல் ரொம்ப வந்து தின்னாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, மிளகாய் தூள், இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பிசறி வச்சிடலாம். பிசறி வச்சுட்டு நம்ம சாப்பிட போகும்போது வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே எண்ணெய் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ரசமும் நல்லா வந்து கொதி நுறகட்டி வந்துருச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிரியாணி வந்து விசில்லாம் அடங்கி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. திறக்கும் போதே அதோடய ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்றலாம். மல்லித்தில் இருந்தால் அப்படியே ஃபைனலாக வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பிரியாணி வந்து சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஃபிஷ்ஷோடு வந்து எடுத்து வைக்கிறோம். இதில் வந்து இந்த வஞ்சர மீனில் வந்து பெரிய மீனை வாங்கும்போது உங்களுக்கு முள்ளே இல்லாமல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சின்ன மீன்னா ஒரு நடுவில் வந்து சின்ன முள் தான் இருக்கும். மற்ற மீனில் உள்ள முள் மாதிரிலாம் வந்து நிறையா. இப்போ வந்து பிரியாணி வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. முடிச்சுட்டு வந்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாவிலையும் முடிச்சுட்டேன். ஃபிஷ் பிரியாணி வந்து வச்சாச்சு, ரைஸ் வந்து வேக வச்சு வச்சாச்சு, ஒயிட் ரைஸ், ரசம் வச்சுட்டேன். இனி வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் காமிக்கிறேன், ஃபிஷ் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் அது முழுசாக இல்லாமல் கொஞ்சம் பீஸ் பீஸாக கொஞ்சம் கட்டான மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். மற்றது வந்து என் பையன் வந்து சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டது போக மிச்ச பிரியாணி இருக்குது. என் பொண்ணுக்கு மட்டும்தான், என் பொண்ணுக்கும் அவங்க அபத்தாவுக்கும். வாழைக்காய் வந்து பிசறி வச்சுருக்கேன், இதை வந்து வறுக்கணும். அடுத்து வந்து ரைஸ் வந்து வச்சு வடித்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து வடித்தாச்சு, ரசம் வச்சாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த தொட்டியை பார்த்திங்கன்னா பாசி வந்து பிடிச்சி போச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இது கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ஒரு 4-5 மாதத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாசி பிடிச்சிருச்சு. கல் அந்த அதில் வச்சுருக்க ஃப்ளார் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பாசி பிடிச்சிருச்சு. அதனால் இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ண போகிறாங்க. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஃபிஷ் கிட்ட தான் கிடக்கு, 4 ஃபிஷ் கிட்ட தான் இருக்குது. 2 கோல்ட் ஃபிஷ், 1 கொய்கார்ப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 ரெயின்போ ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். இது 4 வந்து இருக்குது. மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு, அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேறு ஃபிஷ் வந்து வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறது வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா இது பெரிய வேலை கொஞ்சம், அதாவது என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நான், 3 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். முதல்ல வந்து தண்ணியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அதில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றியாச்சு, மூடியை வந்து தண்ணியை கழட்டி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்பாஞ்சு இது எல்லாமே வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும். கல் எல்லாத்தையுமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு இது க்ளீன் பண்ண, கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு இது கல் இந்த இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. மூடியும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க, அது தனியாக வந்து கலட்டி வச்சாச்சு. மூடி வந்து தனியாக கலட்டுற மாதிரி கிடையாது, ஆனால் எப்படியும் என் ஹஸ்பண்ட் வந்து கலட்டிட்டாங்க. திருப்பி ஓயாமல் கலட்டி கலட்டி மாட்டினா மூடி வந்து உடஞ்சி போயிடும். மூடி கலட்டாமல் தான் நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். இப்போ இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள் அது மேலே எவ்வளோ தூசி வந்து படிஞ்சிருக்குன்னு. மூடியே இந்த அளவுக்கு இருக்குது. மேலே மூடி வந்து நான் தொடச்சு தொடச்சு தான் வைப்பேன், ஆனால் டேங்க் வந்து க்ளீன் பண்ண முடியாது உள்ளக்குள்ளே. அதனால் இது வந்து ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்கும். நான் தண்ணியெல்லாம் அங்கனையே வச்சு தான் எள்ளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொட்டியை தூக்கிட்டு வருவேன். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு ஃபிஷ் டேங்கு. முதல்ல இருந்ததுக்கு நீ இப்போ இருக்கிறதுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பபாய்.